அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான நற்பலன்களையும் பார்ப்போம். இன்றைய நாள் 2/10/2020 சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 16 தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. சூரிய உதயம் 6:02. சூரிய லக்னம் கன்னி. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பார்ப்போம். மேச ராசி நண்பர்களே, உற்சாகமான ஆற்றலான போக்கை மேற்கொள்வதன் மூலம் நன்மை விளையும். பலனை எதிர்பார்க்காமல் உங்கள் கடமைகளை செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். பணியிட சூழல் ஏதுவானதாக இருக்காது. பணிகள் அதிகமாக காணப்படும். உங்களுக்கு கவலையை அளிக்கும் வகையில் பணிகள் இருக்கும். உங்கள் துணையுடன் கருத்து பரிமாற்றத்தில் இடைவெளி ஏற்படும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கும் வகையில் இருக்குது. உங்கள் குடும்ப வளர்ச்சிக்காக பணம் செலவு செய்வீர்கள். இதனால் செலவுகள் அதிகரிக்கும். சேமிப்பு குறைய வாய்ப்பிருக்கு. உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்று உங்களுக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. ரிஷபராசி நண்பர்களே, இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள். உங்கள் போக்கில் நம்பிக்கை காணப்படும் நாளாக இன்று இருக்கு. பணியிடத்தில் எடுக்கும் சிறிய முயற்சி கூட பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். உங்கள் பணிகளை மேற்கொள்வதன் மூலம் ஆற்றல் உங்களிடம் நிறைந்து காணப்படும். உங்கள் துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதனால் இருவரும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். இன்று பணத்தை விரைவாக சம்பாதிப்பீர்கள். வங்கி இருப்பை சிறப்பாக பராமரிப்பீர்கள். ஊக்கத்தொகை மற்றும் போனஸ் போன்ற வகையில் பணவரவு காணப்படும். இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. உணவு முறையில் சிறிது கவனம் செலுத்துவதன் மூலம் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம். மிதுன ராசி நண்பர்களே, இன்று சிறப்பான நாளாக இருக்கு. பயனுள்ள முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இது நல்ல பலனை அளிக்கும் வகையில் இருக்கு. உங்கள் திறமைகளை நிரூபிப்பதற்கு சிறந்த வாய்ப்பு கிடைக்கும். இன்று நீங்களும் பொறுப்புகளை சமாளிப்பீர்கள். நகைச்சுவை அணுகுமுறை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிக்க இயலும். இதனால் இருவரிடையே அன்பு அதிகரிக்கும். இன்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு. நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பீர்கள். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. உங்களிடம் காணப்படும் திருப்தியான மனநிலை காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. கடகராசி நண்பர்களே, சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை வேறு நாட்களுக்கு தள்ளி போடுவது ரொம்பவே நல்லது. பொதுவாக நலனுக்கென நீங்கள் சில தரத்தை பராமரிக்க இயலும். இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் நாளாக இருக்கு. நல்ல செயல்திறனுடன் பணியாற்ற நீங்கள் கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும். இன்று நீங்கள் சிறிது உணர்ச்சி வசப்படுவீர்கள். உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. நிதி வளர்ச்சி இன்று சாதகமாக இல்லை. உங்கள் செலவுகளை செய்ய வேண்டாம். இன்று நீங்கள் சில ஆரோக்கிய பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். கால்வலி காணப்படும். என்றாலும் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். சிம்மராசி நண்பர்களே, இன்று நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் குறைந்து காணப்படும் நாளாக இருக்கு. எனவே நீங்கள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டியது நல்லது. பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் காணப்படும். உங்கள் மேலதிகாரிகளுடன் விரும்பத்தகாத தருணங்களை எதிர்கொள்ள நேரிடலாம். நீங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது. உங்கள் துணையுடன் வெளிப்படையாகவும் நட்புடனும் பழக வேண்டும். இன்று பணவரவிற்கு உகந்த நாள் அல்ல. இன்று திட்டமிட்டு பணத்தை கையாளுவதன் மூலம் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாம். இன்று ஆரோக்கியம் சுமாராக இருக்கு. வயிற்றுவலி மற்றும் அஜீர்ண கோளாறுகளால் பாதிப்பு ஏற்படும். கன்னிராசி நண்பர்களே, இன்று பொதுவாக மகிழ்ச்சி காணப்படும் நாளாக இருக்கு. புதிய தொடர்புகள் கிடைக்க பெறுவீர்கள். பொது நிகழ்ச்சிகளின் பங்கேற்பு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கு. பணிகளை கையாளும் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் செய்யும் பணியை விரும்பி மேற்கொள்வீர்கள். உங்கள் துணையுடன் நீங்கள் வெளிப்படையாக கருத்துக்களை பரிமாறிக்கொள்வீர்கள். இந்த அணுகுமுறை காரணமாக நீங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். உங்கள் பணத்தை சிறப்பாக பராமரிக்க வாய்ப்பிருக்கு. பங்கு வர்த்தகத்தின் மூலம் பணவரவும் லாபமும் காணலாம். இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கு. எனவே பெரிய அளவில் யோசித்து எந்த வாய்ப்பு வந்தாலும் அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணியிடத்தில் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். நீங்கள் சிறந்த வளர்ச்சி காண்பீர்கள். உங்களுக்கு இருக்கும் திறமை மூலம் பணிகளை எளிதாக முடிப்பீர்கள்.
நீங்கள் அனைத்து விஷயங்களையும் நகைச்சுவை உணர்வோடு ஏற்றுக்கொள்வீர்கள். இதனால் இருவரிடையே நல்லுறவு காணப்படும். நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு, சுதந்திரமாக இருப்பீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கு. இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு உங்களிடம் காணப்படும். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்று பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக இருக்கு. நீங்கள் பொறுமையை காக்க வேண்டும். இன்று சமயோதித புத்தியுடன் செயல்பட வேண்டும். இன்று பணியில் திருப்தி காணப்படாது. நீங்கள் சமாளித்து பணிகளை ஆற்ற வேண்டும். சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்காது. நீங்கள் இன்று குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள். இதனால் உங்கள் துணையுடனான புரிந்துணர்வு குறைந்து காணப்படும் நாளாக இருக்கு. பணப்புழக்கம் சிறப்பாக இருக்காது. இன்று பணம் சேமிப்பதை கடினமாக உணர்வீர்கள். அதிக சிந்தனை காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். தியானம் மேற்கொள்வதன் மூலம் நல்ல பலனை பெறலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் பதட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். வளர்ச்சி குறித்த உங்கள் முயற்சிகளில் முன்னேறி செல்லுங்கள். அதிக பொறுப்புகள் காரணமாக உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும். சக பணியாளர்களுடனான உறவில் சிக்கல்கள் காணப்படும். உங்கள் மனதில் நம்பிக்கையான எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். உங்கள் துணையுடன் சகஜமான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும் நாளாக இன்று இருக்கு. உங்கள் நிதி நிலையை பாதுகாக்க நீங்கள் முறையாக திட்டமிட வேண்டும். உங்களுக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. அமைதியை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மகர ராசி நண்பர்களே, இன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக இருக்கு. உங்களின் அமைதியான மனநிலை காரணமாக நீங்கள் இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க. உங்கள் பணிக்கு மேலதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீர்கள். உங்கள் துணையுடன் நேர்மறை எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கு சிறந்த நேரமாக இது இருக்கு. நீங்கள் இருவரும் உங்களின் தரமான நேரத்தை பகிர்ந்து கொள்வீர்கள். இன்று பணப்புழக்கம் சீராக இருக்கு. உங்கள் நிதி வளர்ச்சியை கணிசமாக மேம்படுத்துவீர்கள். இன்று உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் காணப்படாது. நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். கும்பராசி நண்பர்களே, உங்கள் செயல்களை சீராக வைத்து கொள்ள நீங்கள் மிகவும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம். இன்று நீங்கள் நம்பிக்கையை இழப்பீர்கள். எனவே உங்கள் தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம். இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் நாளாக இருக்கு. சக பணியாளர்களுடன் கவனமாக உரையாட வேண்டியது ரொம்பவே அவசியம். சில சமயங்களில் நீங்கள் பொறுமையை இழப்பீங்க. இது உங்களுக்கு கவலையை அளிக்கும் வகையில் இருக்கும். இது உங்கள் துணையுடன் வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் துணையுடனான சுகுமமான நடந்து கொள்வது ரொம்பவே நல்லது. நிதி நிலைமை சீராக இருக்காது. இன்று உங்கள் நிதி நிலைமை பராமரிப்பது கடினமாக உணர்வீர்கள். கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மருத்துவரிடம் சென்று கண் பரிசோதனை மேற்கொள்வது சிறந்த பலனை அளிக்கும். நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இந்த பிரச்சனைகள் ஏற்படாது. மீனராசி நண்பர்களே, உங்கள் அனைத்து நடவடிக்கைகளும் வெளிப்படையாக இருங்கள். உங்கள் மனதில் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். அனைத்து செயல்களையும் கவனமாக திட்டமிட்டு முடிவெடுப்பது போன்றவை மேற்கொள்வது ரொம்பவே சிறந்த பலனை அளிக்கும். உங்கள் பணிகளில் திருப்தி காணப்படாது. பணியில் தவறுகள் நேர வாய்ப்பிருக்கு. உங்கள் பொறுப்புகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம். உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று பொழுதுபோக்குவதன் மூலம் மகிழ்ச்சியை பராமரிக்க இயலும். இதனால் உங்கள் உறவின் நல்லிணக்கம் காணப்படும். இன்று பண பற்றாக்குறை ஒரு பிரச்சனையாக காணப்படும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்கள் சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடலாம். உங்களுடைய ஆரோக்கியம் இன்று சுமாராக தான் இருக்கு. ஒவ்வாமையால் பாதிக்கப்படலாம். இருமல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே அவசியம். பொதுவாக சந்திராஷ்டமம் நாட்களில் நாம் ஏன் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். சந்திரன் எல்லாவற்றிற்கும் உரியவன். சந்திர பகவான் மனோகாரகன் எனவும் அழைக்கப்படுகிறார். சந்திரன் மனசுக்கு உரியவன். நமது எண்ணம் மற்றும் செயல்களை கட்டுப்படுத்தக்கூடியவன். எனவே மனோகாரன் எட்டில் மறையும் போது நம்முடைய எதிர்மறையான செயல்கள் அதிகரிக்கும். மனம் நிலையாக இருக்காது, அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். எல்லாவற்றிற்கும் ஒரு தடுமாற்றம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால தான் சந்திராஷ்டமம் நாட்களில் எச்சரிக்கையாக இருங்கள், வாகனத்தை இயங்கும் போது பொறுமையாக கடைபிடியுங்கள் என்று ஜோதிடர்கள் அறிவுறுத்தியிருக்காங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.